பின்னாடி சென்னையர்களுக்கு அன்பான வணக்கம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எதை தின்னா பித்தம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இன்னைக்கு சன்பரிவார் கூட்டமும் பாஜகவும் ஒரு விதவிதமான ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் தரேன்னு சொல்லிட்டு என்னவோ தமிழ் இவர்கள் தான் அந்த அத்தாரிட்டி போல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜராஜ சோழனை வந்து ஆஹா ஓஹோன்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு விதத்தில் ஹிந்தியை கட்டாயமாக்குவோன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. இப்படி தொடர்ந்து தங்களுடைய பாசிச கொள்கைகளை பாஜக கூட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு அது உலகமகான் அடிப்படாக நம்ம வந்து சொல்கிறத கேட்டிருப்போம். அதுபோல் பிஜேபியினுடைய தாய் இயக்கமான ஆர்எஸ்எஸ், இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகவத் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர், அவர் இப்போ தொடர்ச்சியான ஒரு அரசியல் ஸ்டண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார். என்னென்னா ரெண்டு மூணு விஷயத்தை பார்க்கணும். இஸ்லாமியர்களை கொலை செய்ய வேண்டும், ராமனையும் கிருஷ்ணனையும் வணங்காவிட்டால் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் பேசி அதை ஆதரிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சன்பரிவார் கூட்டம் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மோகன் பகவத் சொல்கிறாரு, நாங்களாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, இஸ்லாமியர்கள் மீது எங்களுக்கு எந்த விருப்பம் கிடையாது, அப்பட்டமாக போய் சொல்லியிருக்கார். நீங்கள் செய்தித்தாளில் கூட பார்த்துருக்கலாம், டெல்லியில் வந்து இமாம்களை சந்தித்து பேசினார் மோகன் பகவத் அப்படின்ற செய்தியை பார்த்துருக்கலாம். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இமாம்களை சந்தித்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு கதை விட்டுருக்காரு பாருங்க, என்னென்னா ஜாதி வர்ணம் ஏற்புடையதல்ல, அது வெறுக்கத்தக்கது, அப்போ அந்த ஏற்றத்தாழ்வு நீங்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. என்ன இது, ஏதோ நம்ம தப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமா, இல்லை தப்பான செய்தியை படிச்சிட்டோமா, அல்லது தவறான ஏதாவது ஒரு அதை நிகழ்வை படிச்சிட்டோமா அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஆனால் உண்மையிலே அவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். இது தொடர்ந்துமா நான் ஐபிசி தமிழில் கூட பேசியிருந்தேன், அந்த நம்முடைய நெறியாளர் சங்கர் தோழர் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தேன். அப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, இது அரசியல் ஸ்டண்ட்டு, இதை யாரும் நம்பாதீங்க, அப்படியே ஆர்எஸ்எஸ் மாறிடுச்சு ஆஹா ஓஹோலாம் பெருமைப்பட்டிக்காதீங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அரசியல் இருக்குது. அது என்ன அரசியல்னா, பிஜேபி கட்டாயமாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ன்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. டூ ஆர் டை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில். ஏன்னா ஆர்எஸ்எஸ் தொடங்கி 100 ஆண்டுகள் வரப்போகுது. 1925 ஆர்எஸ்எஸ் தோன்றுச்சு அப்படின்னா இப்போ 2025 அந்த 100வது ஆண்டுக்குள்ள அவர்களுடைய லட்சிய கனவான ஹிந்து ராஷ்டிரா அப்படின்ற விஷயத்தை அவங்க செயல்படுத்தணும், அதுக்காக என்ன விதமான வேடங்கள்லாம் போட்டுட்டுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அந்த விதத்தில் தான் வர்ணபேதத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதை ஏத்துக்கிறதுக்கு வடக்கன்ஸுங்க தயாரா இருக்கலாம், பட் தமிழ்நாட்டில் நாமெல்லாம் தயாரா கிடையாது. உங்களை போட்டு வெறுத்தெடுக்கிறதே எங்களுடைய வேலை. இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் இதை பேசியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாருன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். பொதுவாக ஆர்எஸ்எஸ் அடித்தலைவர் அப்படின்னு சொன்னா அவங்க பாஷையில் சொல்லணும்னா கோல்வார்க்க குருஜி, அவர் தான் வந்து ரொம்ப முக்கியமானவர், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை கர்த்தா. அப்படியே அவர் பேரை சொன்னாலே இவனுங்களுக்கெல்லாம் நரம்புகளை பட்டுச்சிக்கிட்டு வெளியில் வரும். நம்ம நாகார்ஜுனுடைய படத்தில் வரும் பாருங்க அந்த மாதிரி. ஓ, இவங்களுடைய குருஜி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானகங்கை, இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த புத்தகம் அவர் எழுதுனது. நிச்சயமாக இதெல்லாம் படிக்காத ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் யாருமே இருக்கவே முடியாது. அதுதான் அவங்களுடைய ஆத்திச்சுடி அரிச்சுடி அப்படின்னு சொல்லணும். அதில் நோட் பண்ணிக்கோங்க, பக்கம் 102 அவர் சொல்கிறாரு என்னென்னா, நம்முடைய இந்து மதத்தில் விசேஷமான ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னா அந்த விசேஷம் என்னென்னா அதுதான் 4 வர்ணம். இதை சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதி அப்படின்னு சொல்லி பேதம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் இந்த 4 வர்ணம் அப்படின்றதே ரொம்ப அவசியம், இது சமூக அமைப்பிற்கு தேவை, இதுதான் வந்து சமூக நீதிக்கு சரியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறாரு. அப்போது இந்த கருத்துக்களை கொண்ட ஆர்எஸ்எஸ், அதனுடைய காரணகர்த்தாவான குருஜி கோல்வார்க்கர் அப்படி சொன்னவர், அதனுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் என்ன சொல்கிறாருன்னா, 4 வர்ணம்ன்றது இருக்கக்கூடாது, அதை நான் வெறுக்கிறேன், அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இது உண்மையா அல்லது கோல்வார்க்கர் சொன்னது உண்மையா,
இப்போ உடனே வந்து சங்கி கூட்டங்கள்லாம் என்ன ஸ்டண்ட் அடிப்பாங்கன்னா, அது வேற ஆர்எஸ்எஸ், இது வேற ஆர்எஸ்எஸ், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற, நாங்கள் எல்லாம் வந்து சமம், நம்மள சமத்துவம், நம்மள சமூக நீதி கொடியை வந்து பறக்க விடுவோம், ஜாதி பேதெல்லாம் கிடையாது, வாங்க தலித்துங்க வீட்டுக்கு போகலாம், தட்டு போடட்டும், சோறு போடட்டும், சாப்பிட்டுட்டு வரலாம். அதே போல் ஒடுக்கப்பட்ட சமூகங்களே, மிக மோசமாக ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் வீட்டுக்கு போகலாம், ஒரே இலையை போடலாம், அங்கேயே சோறு போடலாம், அவங்க பேக்கெட்டில் வாங்கினத சோறு, கடையில் வாங்கினத சோறு அங்கேயே போடுவோம், அங்கேயே சாப்பிடுவோம், அங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறோம், நாங்கள்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் வித்தையை காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு பேசியிருக்கிறாரு. இதை நம்புவதற்கு நாம் தயாராக இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் நம்ப முடிகிற மாதிரியாக இருக்குது. 1925 தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸில் பெண்களுக்கான இடங்களே கிடையாது. 1935 வரைக்கும் பெண்களே ஆர்எஸ்எஸ்ல இருக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதற்கு பிறகுதான் என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு கடமைக்காக அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா வந்து பெண்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. பெண்கள் வந்து எப்படி இருக்கணும்னா, அடக்க ஒடக்கமாக ஆண்கள் சொல்வதை கேட்டு வீட்டில் சமத்தா நல்லா சமைச்சு போட்டுண்டு மக்களுக்காக, குடும்ப மக்களுக்காக, முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய வேலை. இப்படி தான் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், பெண்கள்லாம் முன்னுக்கு வரணும்னு சொல்லி யார் பேசுகிறாருனா, நம்முடைய ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் பேசுகிறார். என்னப்பா ஓவராக நடிக்கிறீங்களே, அதாவது ஒரு இயல்பான நடிப்புக்கும் ஒரு இயற்கையான பேச்சுக்கும் செயற்கையான பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி 4 அடி பாயிருந்தா 16 அடி பாயிறாரு நம்ம மோகன் பகவத். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களை பார்த்து அவர் என்ன பேசிக்கிட்டு இருந்தார், 2013 என்ன பேசினார், நிர்பயாவுடைய வழக்கு வரும்போது, நிர்பயாவுடைய அந்த உயிர் இழப்பு நடக்கும்போது என்ன பேசினார், பெண்களுக்கு இருக்கிற கட்டளைகளை நீ ஒழுங்காக செஞ்சுருக்கீங்களால, இன்றைக்கி மேற்கத்திய கலாச்சாரங்கள்லாம் அதிகமாகிட்டு வருது, அதனால தான் பெண்கள் இந்த மாதிரியெல்லாம் சிக்கலுக்கு ஆளாகிறாங்க, நீங்கள் ஒழுங்காக குடும்பத்தில் கணவன் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு வீட்டில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம், அதை விட்டுட்டு வெளியில் வரதான் இவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லி அப்பட்டமான சனாதன கொள்கையை பேசினவர் தான் திரு மோகன் பகவத். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டண்ட் அடிக்கிறார். ஏன்னு கேட்டால், பெண் உரிமை அப்படின்றது அதிகமாக பேசப்பட்டது. குறிப்பாக நம்ம தமிழ்நாடு தான் இதுக்கும் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்தில் பெண்களுக்கான விஷயங்களை பேசணும்னு சொல்கிறார். எங்களுக்கு ஒரு டவுட்டு, சரி நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் போஸ்ட்டு போடலாம் கூட, அடுத்தது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், பொருளாளர், அந்த மாதிரி போஸ்ட்லாம் பெண்களுக்கு போடுவீங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால், எப்படி வந்து ஆர்எஸ்எஸில் உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கணும் அவங்க சொல்கிறபடி பார்த்தா, அதுவும் பார்ப்பனர்களே சித்பவன் பார்ப்பனர் தான் அங்கே இருக்கணும். நம்ம எச்ராஜன் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, என்ன ஸ்டண்ட் அடித்து எவ்வளோ பேசுனாருன்னு சரி, நெவர், உங்களால் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்போது அந்த ஆர்எஸ்எஸ்லேயே இவ்வளோ ஜாதி ஏற்று தாழ்வு இருக்கும்போது, அதில் போய் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் தலைவராக்குவீர்களா அப்படின்னு நம்ம கேள்வியெல்லாம் கேட்டனா, அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அவருடைய நோக்கம் என்பது ஒரே நாடு ஒரே முழு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தான் கேட்குறோம், ஒரே ஜாதின்னு அறிவிக்க தயாரா, ஒரே சுடுகாடுன்னு அறிவிக்க தயாரா அப்படின்னு சொல்லி. ஆனால் சங்கிங்களுடைய மூளை இருக்குதே, அது வந்து தனித்துவமானது, அது வந்து உலகத்தில் வேறு யாருக்கும் எந்த மனிதர்களுமே இல்லாத மூளை தான் சங்கிகளுக்கு வந்து இருக்குது. அதனால் முதல்ல இமாம்களை சந்திக்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க நாங்கள் கிடையாதுன்னு பேசுகிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணால், ஜாதி வர்ண பேத ஒழியினு பேசுகிறாங்க. மூணாவது, பெண்களுக்கான உரிமைகள்லாம் கொடுக்கணும்னு பேசுகிறாங்க. இதுதான் ரொம்ப அழகாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. எப்படி ஓனாய் சைவமாகாதோ அதுபோல தான் இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்னுடைய பேச்சு, ஆர்எஸ்எஸ்னுடைய நடவடிக்கை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. மாற்றம் வரலாம், அதுக்காக ஏமாற்றம் வரக்கூடாது, இதையெல்லாம் நம்பாதீங்க, இது அரசியல் ஸ்டண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. 100% அது உண்மை. ஏன் அப்படின்னா, நம்முடைய மதிப்பிற்குரிய ராகுல் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் தேர்தல் பயணம் பல வெற்றிகளை கொடுப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாலேயும் சரி, கர்நாடகாலேயும் சரி, அவருக்கான பெரிய ஒரு எழுச்சி வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது. இப்போ பிஜேபிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, எங்கே எதிர்கட்சிகளாக ஒன்றா சேர்ந்துருவாங்களோ, எங்கே நமக்கு வந்து வாய்ப்பு இல்லாமலோ போயிடுமான்ற பயம் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் ஆர்எஸ்எஸ் இத்தனை நாள் செஞ்சு வந்த தவறுகளை திருத்துக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஆனால் அவங்க பின்னாடி இந்த வேலையெல்லாம் செய்வாங்க.
நிச்சயமா ஆர்எஸ்எஸ் யாரு என்னன்றது நமக்கு தெரியும். மக்களே நாம வந்து ரொம்ப தயாரா இருக்கணும். அதனால இது போன்ற வித்தைகளுக்கெல்லாம் நம்பாதீங்க, நம்பி ஏமாந்து போகாதீங்க. இந்த மாதிரி பல விதமான நடிப்புகளை நம்ம பார்த்துட்டோம். நம்முடைய தமிழ் மண் பெரியார் மண் என்றைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தை எதிர்ப்போம் அப்படின்ற துணிச்சலோடு நம்ம பயணிப்போம். தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.